டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளுக்காக சங்கர். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் வட மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் மேலும் அதிகரிக்கக்கூடும். வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் பேட்டி. பட்டியலினம் உள்ளிட்ட அனைத்து மக்களின் முன்னேற்றத்திற்காக பாஜக அரசு திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது. ஜார்க்கண்ட் மாநில தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். ரேபரேலி தொகுதியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி வேட்பு மனு தாக்கல். அமைதியில் கே எல் சர்மா மனு தாக்கல். ஊழலை ஊக்குவிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள். கர்நாடக பிரச்சாரத்தில் அமித்ஷா பேச்சு. மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க பிரதமர் நரேந்திர மோடி கவனம் செலுத்தவில்லை. தேசியவாத காங்கிரஸ் எஸ் பிரிவு தலைவர் சரத்பவார் குற்றச்சாட்டு. தோல்வி பயம் காரணமாகவே ராகுல் காந்தி அமேதியில் போட்டியிடவில்லை. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் விமர்சனம். ஏழாயிரத்து 30 புதிய பேருந்துகள் இந்த ஆண்டுக்குள் வாங்கப்படும். தமிழக அரசு போக்குவரத்துக் கழகம் தகவல். இஸ்ரேல் உடனான வர்த்தக நடவடிக்கைகள் நிறுத்தம். துருக்கி அரசு திட்டவட்ட அறிவிப்பு. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடர் மும்பை கொல்கத்தா அணிகள் இன்று மோதல். விரிவான செய்திகள். தமிழகத்தின் வட மற்றும் உள் மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கத்திரி வெயிலுக்கு முன்பாகவே தமிழகத்தின் பல மாவட்டங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் பதிவாகி வருகிறது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய வானிலை ஆய்வு மையம் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன், ஈரோடு உள்ளிட்ட பல நகரங்களில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததாக குறிப்பிட்டார். அக்னி நட்சத்திரம் நாளை தொடங்கும் நிலையில் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு அதிக அளவு வெயில் நீடிக்க வாய்ப்பிருப்பதாகவும் அவர் கூறினார். டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டி அளித்த பாலச்சந்திரன், வெயிலின் தாக்கத்தின் அதிகமாக இருப்பதால் மக்களுக்கு உரிய தகவல்களை வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து தெரிவித்து வருவதாக கூறினார். மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாரத்தில் பார்க்கும்போது பொதுவாகவே வந்து கோடை காலத்தில் வந்து மார்ச் ஏப்ரல் மே மாதங்கிறது 3 மாதம் கோடைக்காலம். இதிலிருந்து மே மாதம் வந்து பார்க்கின்ற பொழுது நம்ம தற்பொழுது பார்க்கின்றோம் உள் மாவட்டங்கள் மற்றும் வடமேற்கு மாவட்டங்கள் இந்த பகுதியிலெல்லாம் வந்து நமக்கு வந்து 40-42 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதில் இயல்பை விட 2-3-4 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடிய வாய்ப்பு. இது ஒரு வார காலகட்டம். இது வந்து சராசரி. இது ஒரு வார காலகட்டம் சராசரி. அதில் ஏற்ற இறக்கம் இருக்கும். அது டெய்லி நமக்கு கணிச்சு சொல்லிட்டு வரோம். இதனிடையே ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் சூறைக்காற்றுடன் இன்று பலத்த மழை பெய்ததால் அந்த பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கனமழையின் காரணமாக சாலையோர மரம் விழுந்ததில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதேபோன்று தருமபுரி மாவட்டம் அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென கோடை மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அந்த பகுதியில் மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பட்டியலினம் உள்ளிட்ட அனைத்து மக்களின் முன்னேற்றத்திற்காக பாஜக அரசு திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக பிரதமரும் பாஜக மூத்த தலைவருமான நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர், தற்போதைய காங்கிரஸ் கூட்டணி அரசு காட்டாட்சி நடத்தி வருவதாக விமர்சனம் செய்தார். மாநிலத்தின் வளங்களை இக்கட்சிகள் சுரண்டி வருவதாக குற்றம் சாட்டிய மோடி, ஊழல் காரணமாகவே முதலமைச்சராக இருந்தவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தார். பாஜக அரசு அனைத்து தரப்பு மக்களின் நலனில் அக்கறையுடன் இருந்து வருவதாக பிரதமர் கூறினார்.
முன்னதாக மேற்கு வங்க மாநிலம் பர்தமான் துர்காபூரில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவருக்கு அமேதி தொகுதியில் போட்டியிட அச்சம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தார். எனவே அவர் ரேபரேலி தொகுதியில் போட்டியிடுவதாக பிரதமர் கூறினார். நாட்டில் எதிர்க்கட்சி கூட்டணி வளர்ச்சியை கொண்டு வராது என்றும், வாக்கு வங்கி அரசியலில் ஈடுபட்டு சமூக ரீதியில் பிரிவினையை ஏற்படுத்தி அரசியல் லாபம் தேடுவதில் அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் கட்சி நாட்டை மத ரீதியாக பிரித்து அரசியல் செய்து வருவதாக குறிப்பிட்ட மோடி, அதேபோன்று திரிணாமுல் காங்கிரசும் வாக்கு வங்கி அரசியல் செய்வதாக குறிப்பிட்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி மக்களவை தொகுதியில் போட்டியிட காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இரண்டாவது கட்டமாக தேர்தல் நடைபெற்ற வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிட்ட நிலையில் தற்போது ரேபரேலி தொகுதியிலும் அவர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். ரேபரேலி தொகுதியில் கடந்த முறை காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிலையில் தற்போது அவர் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டதால் அங்கு போட்டியிடவில்லை. இதனையடுத்து நீண்ட ஆலோசனைகளுக்கு பிறகு ராகுல் காந்தியின் பெயரை காங்கிரஸ் கட்சி அறிவித்தது. இதேபோன்று அமேதி தொகுதியில் கிஷோரிலால் சர்மா போட்டியிடுவார் என்று காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது. இந்த அறிவிப்புக்கு பிறகு ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இதேபோன்று அமேதி தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட கிஷோரிலால் சர்மாவும் இன்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இந்த தொகுதிகளில் வரும் 20ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. பொது வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அமேதி தொகுதியில் அறிவிக்கப்பட்ட கே எல் சர்மா ஒரு உதாரணம் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கூறியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில், கே எல் சர்மாவுடன் தங்களது குடும்பத்திற்கு நீண்டகால தொடர்பு உள்ளது என்றார். அமேதி மற்றும் ரேபரேலி தொகுதி மக்களுக்கு முழு மனதுடன் தொண்டாற்றி வருபவர் என்று கூறியுள்ள பிரியங்கா, பொது வாழ்க்கைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அவர் திகழ்கிறார் என்று பாராட்டியுள்ளார். அமேதி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளித்த காங்கிரஸ் தலைமைக்கு கே எல் சர்மா நன்றி தெரிவித்துள்ளார். தமக்கு வாய்ப்பளித்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துள்ள அவர், கடந்த 40 ஆண்டுகளாக அமேதி தொகுதியில் பணியாற்றி வருவதாக கூறினார். ராஜீவ்காந்தியுடன் தொடங்கிய தமது இந்த பணி தற்போதும் தொடர்வதாக கூறியுள்ள அவர், இது காங்கிரஸ் கட்சியின் பாரம்பரிய தொகுதி என்று குறிப்பிட்டார். அமேதி தொகுதியை விட்டு ராகுல் காந்தி விலகிவிட்டதாக பாஜக கூறியுள்ளதற்கு பதிலளித்துள்ள கே எல் சர்மா, ராகுல் காந்தி நாடு முழுவதற்குமாக போராடி வருகிறார் என்று கூறினார். ஊழலை ஊக்குவிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்று உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவருமான அமித் ஷா கூறியிருக்கிறார். கர்நாடக மாநிலத்தில் இன்று பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து அவர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். ஹுக்ரி பகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அமித் ஷா, கடந்த 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதாக கூறினார். பாகிஸ்தானின் அச்சுறுத்தல்களில் இருந்து நாடு பாதுகாக்கப்பட்டதாகவும், தீவிரவாத செயல்கள் ஒடுக்கப்பட்டதாகவும் அமித் ஷா தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து ஊழலை ஊக்குவித்து வருவதாகவும், ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் நலனில் காங்கிரஸ் கட்சிக்கு சிறிதும் அக்கறை இல்லை என்றும் அவர் விமர்சனம் செய்தார். தோல்வி பயத்தின் காரணமாகவே காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அமேதியில் போட்டியிடவில்லை என்று மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவருமான ராஜ்நாத் சிங் விமர்சனம் செய்துள்ளார். ஹரியானா மாநிலம் ரோத்தக்கில் இன்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய பாஜக அரசு அனைத்து மாநிலங்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு பணியாற்றி வருவதாக ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சிக்கும் அதன் தலைவர்களுக்கும் தோல்வி பயம் வந்துவிட்டதாக குறிப்பிட்ட அவர், அதன் காரணமாகவே ராகுல் காந்தி அமேதி தொகுதியில் போட்டியிடாமல் வயநாடு தொகுதியில் போட்டியிட்டதாகவும், தற்போது ரேபரேலியில் மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் ராஜ்நாத் சிங் விமர்சனம் செய்தார். மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க பிரதமர் நரேந்திர மோடி போதிய கவனம் செலுத்தவில்லை என தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் எஸ் பிரிவு தலைவர் சரத்பவார் குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் கோலாப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், பிரதமர் அடிக்கடி மாநிலத்திற்கு வரும் வகையில் 5 கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட சிவசேனா உத்தவ் பால் தாக்கரே கட்சியின் தலைவர் உத்தவ் தாக்கரே,
நரேந்திர மோடி அரசு மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு துரோகம் இழைத்துள்ளதாக குறை கூறினார். முந்தைய தேர்தலில் நரேந்திர மோடிக்கு ஆதரவாக தாம் வாக்கு சேகரித்ததற்காக மக்களிடம் மன்னிப்பு கோருவதாக உத்தவ் தாக்கரே குறிப்பிட்டார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி 2 தொகுதிகளில் போட்டியிடுவது ஏன் என மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசம் அமீர்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சூரத், இந்தூர் ஆகிய 2 தொகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் தோல்வி பயத்தின் காரணமாகவே விலகியதாக குறிப்பிட்டார். தேர்தலில் நிச்சயம் தோல்வி ஏற்படும் என்ற அச்சத்தின் காரணமாக ராகுல்காந்தி 2 தொகுதிகளில் போட்டியிடுவதாகவும், எனினும் அவர் வெற்றி பெறுவது கடினம் என்றும் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்தார். சத்தீஸ்கட் மாநில மதுபான ஊழல் வழக்கில் 205 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கி அமலாக்கத்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பாக அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் 18 அசையும் சொத்துக்களையும் 161 அசையா சொத்துக்களையும் முடக்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் IAS அதிகாரி அனில் துதிஜா உள்ளிட்டோரின் சொத்துக்களையும் அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. மதுபான ஊழல் வழக்கில் கையூட்டு பெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கையை அமலாக்கத்துறை எடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். காலை 6 மணிக்கு ஆலய தரிசனம். செய்திகள் தொடர்கின்றன. பிரதமர் நரேந்திர மோடிக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி உள்ளிட்ட சில தேசிய செய்திகளை தற்போது காணலாம். தோல்வி பயத்தின் காரணமாக பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி குறித்து தவறான விமர்சனம் செய்து வருவதாக காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். ரேபரேலியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர், ராகுல்காந்திக்கு எந்தவித தோல்வி பயம் இல்லை என்று கூறினார். ஆனால் பிரதமருக்கு தற்போது தோல்வி பயம் ஏற்பட்டுவிட்டதால் தவறான விமர்சனங்களில் அவர் இறங்கியிருப்பதாக மல்லிகார்ஜுன கார்கே கூறினார். தெற்கு தில்லி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ரம்வீர் சிங் பித்தூரி இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். புதுதில்லியில் உள்ள 7 மக்களவைத் தொகுதிகளிலும் பாஜக களம் காண்கின்றது. அங்கு வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்படைந்துள்ள நிலையில் தெற்கு தில்லியில் போட்டியிடும் வேட்பாளர் ரம்வீர் சிங் புதூரு இன்று தமது மனுவை தாக்கல் செய்தார். அப்போது உத்தராகண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மனு தாக்கலுக்கு பிறகு பேசிய புஷ்கர் சிங் தாமி, தில்லியில் உள்ள 7 தொகுதிகளிலும் பாஜக வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 400 தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை என்று சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் மெயின்புரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜகவின் முழக்கம் மக்களிடம் எடுபடவில்லை என்று கூறினார். SC ST மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பாஜகவிற்கு எதிரான மனநிலையில் இருந்து வருவதாகவும் அவர் கூறினார். எனவே நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவின் வெற்றி கனவு தகர்ந்துவிடும் என்றும் அகிலேஷ் யாதவ் நம்பிக்கை தெரிவித்தார். ஹரியானா மாநிலம் குர்கிராம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ராஜ் பப்பர் இன்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ஹரியானா மாநிலத்தில் உள்ள 10 மக்களவைத் தொகுதிகளுக்கு வரும் 25ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. இதனையடுத்து அங்கு தேர்தல் களம் விறுவிறுப்படைந்துள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் சார்பில் குர்காம் தொகுதியில் நிறுத்தப்பட்டுள்ள ராஜ் பப்பர் தமது வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தார். அப்போது காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ராகுல்காந்தி இந்திய பிரதமராக வர வேண்டும் என பாகிஸ்தான் நாட்டு மக்கள் விரும்புவதாக அசாம் முதலமைச்சர் ஹேமந்த் பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். பஜாலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராகுல்காந்தி இந்தியாவில் போட்டியிடுவதை விட பாகிஸ்தானில் போட்டியிடலாம் என்று விமர்சனம் செய்தார். பாகிஸ்தானியர்களின் எண்ணம் இந்தியாவில் நிச்சயம் நிறைவேறாது என்றும், ராகுல்காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் தோல்வியை சந்திப்பார்கள் என்றும் பிஸ்வா தெரிவித்தார். மதுபான ஊழல் முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீன் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்வது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்தது ஏன் என அமலாக்கத்துறையிடம் கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்றம், எனவே ஜாமீன் மனு குறித்து விசாரணை நடத்த முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தது.
ஆடு மாடுகளுடன் மனு தாக்கல் செய்ய பேரணியாக சென்றது கான்பூரை கவர்ந்தது. மேற்கு வங்க மாநிலம் புரூலியா தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக அஜித் பிரசாத் மகதோ என்பவர் போட்டியிடுகிறார். இன்று அவர் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்ய பேரணியாக புறப்பட்டுச் சென்றார். அப்போது பேரணியில் ஆடு மாடு உள்ளிட்ட விலங்குகளையும் அவர் அழைத்துச் சென்றது கான்பூரை வியப்படைய செய்தது. அமேதி தொகுதியில் தோல்வி பயம் காரணமாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி போட்டியிடவில்லை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம் செய்துள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமேதி தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஸ்மிருதி இரானி வெற்றி பெறுவது உறுதி என்பதால் ராகுல் காந்தி தயக்கம் காட்டி அங்கு போட்டியிடவில்லை என்று கூறினார். And they have not done anything for that constituency, so they are not confident of contesting from that place. And another thing, Smriti Irani is a very strong leader and she has done lot for that constituency, so he know that he will be losing if he contest from there. உலகில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் இந்தியா முதலிடம் வகிப்பதாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பெருமிதம் தெரிவித்தார். சென்னை மியூசிக் அகாடமியில் நடைபெற்ற பாரதிதாசன் மேலாண்மை கல்வி மையக்கல்லூரியின் 32வது பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், 150 நாடுகளுக்கு மருந்து பொருட்களை இந்தியா வழங்கி வருவதாக குறிப்பிட்டார். இந்த நூற்றாண்டில் இந்தியா உலக அளவில் பொருளாதாரத்தில் சக்தி வாய்ந்தாக நாடாக இருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த தருணத்தில் நாம் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி கேட்டுக் கொண்டுள்ளார். The country that we have today is not what it was a decade ago. Any book, any assessment of this country written a decade old or is produced on an experience of the past is worthy to be kept in archive, because today a new India is emerging. A confident, a self-confident, a resolute India is emerging. இந்த ஆண்டுக்குள் 7030 புதிய பேருந்துகள் வாங்கப்படும் எனவும், பழுதுகள் மற்றும் விபத்தில்லாத பேருந்து இயக்கமே தமது இலக்கு என்னும் அரசு போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அரசு போக்குவரத்துக் கழகங்களின் சார்பில் 20,260 பேருந்துகள் 10,125 வழித்தடங்களில் இயக்கப்பட்டு வருகிறது என்றும், தினசரி 18,728 பேருந்துகளும் வார இறுதி நாட்களில் பொதுமக்களின் தேவையின் அடிப்படையில் அதிகப்படியான சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு நாள் ஒன்றுக்கு 1.76 கோடி பயணிகள் பயன்பெறுகின்றனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மகளிர் நலனுக்காக பயணக் கட்டணம் இல்லாமல் இயக்கப்படக்கூடிய 7,179 பேருந்துகளின் மூலம் 51.47 லட்சம் மகளிர் தினசரி பயணிக்கின்றனர். இந்நிலையில் ஊடகங்கள் மூலம் அரசின் கவனத்திற்கு வரும் பழுதுகள் உட்பட அனைத்து பழுதுகளும் முழுமையாக களையப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழ்நாடு அரசு 48 மணி நேரத்திற்குள் அனைத்து பேருந்துகளையும் ஆய்வுக்கு உட்படுத்தி சரி செய்ய வேண்டும் என சென்ற மாதம் 26ஆம் தேதியில் உத்தரவிடப்பட்டதைத் தொடர்ந்து தற்போது அனைத்து பேருந்துகளையும் ஆய்வு செய்து போர்க்கால அடிப்படையில் பழுதுகள் சரி செய்யப்பட்டு வருகிறது என்றும், இந்த ஆண்டு இறுதிக்குள் 7,000 புதிய பேருந்துகள் வாங்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு திருவண்ணாமலையில் இருந்து சென்னைக்கு நேரடி ரயில் சேவை தொடங்கியது. சென்னை கடற்கரையில் இருந்து திருவண்ணாமலைக்கு நேரடி ரயில் சேவை நேற்று துவங்கப்பட்டது. அதன்படி சென்னை கடற்கரையில் இருந்து நேற்று மாலை 6 மணிக்கு புறப்பட்ட ரயில் காட்பாடி வேலூர் வழியாக நேற்று இரவு 11:40 மணிக்கு திருவண்ணாமலையை வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை 4 மணிக்கு திருவண்ணாமலை ரயில் நிலையத்திலிருந்து சென்னை கடற்கரைக்கு ரயில் கிளம்பியது. திருவண்ணாமலையிலிருந்து சென்னைக்கு 19 ஆண்டுகளுக்கு பிறகு நேரடி ரயில் இயக்கப்பட்டதை அடுத்து இந்த ரயிலுக்கு பயணிகள் மலர் தூவி வழி அனுப்பி வைத்தனர். குறைந்த கட்டணத்தில் நேரடி ரயில் சேவை தொடங்கப்பட்டதற்கு பயணிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர்.
கோவையில் வாகன ஓட்டிகள் வெப்பத்திலிருந்து தற்காத்துக் கொள்ளும் வகையில் போக்குவரத்து சிக்னல்களில் பச்சை நிற மேற்கூரைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கோவை மாநகரில் இந்த ஆண்டு வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. இதனையடுத்து கோவை கவுண்டம்பாளையம் போக்குவரத்து சந்திப்பில் சோதனை அடிப்படையில் தற்காலிக பச்சை நிற வலைகள் கொண்டு மேற்கூரைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதற்கு வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்தனர். இதேபோல பிற போக்குவரத்து சந்திப்புகளிலும் நிழல் கூரைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பள்ளி வாகனங்கள் அரசின் விதிகளை பின்பற்றி இயக்கப்பட வேண்டும் என்று கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் சரையு கேட்டுக் கொண்டுள்ளார். கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரி வளாகத்தில் மாவட்டத்தில் இயக்கப்படும் 52 தனியார் பள்ளிகளுக்கு சொந்தமான 315 வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். பள்ளி வாகனங்களில் முதலுதவி பெட்டி, தீயணைப்பு கருவி உள்ளிட்ட அரசின் 22 வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா என ஆட்சியர் ஆய்வு நடத்தினார். மேலும் தீ விபத்து, அவசர சிகிச்சை முறைகள் குறித்த செயல்முறை விளக்கமும் செய்து காண்பிக்கப்பட்டது. உதகை நகரில் லேசான மழை பெய்த நிலையில் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. குறிப்பாக 73 ஆண்டுகளுக்கு பிறகு அதிகபட்சமாக 29°C வரை உதகையில் வெப்பம் பதிவாகியது. இந்நிலையில் உதகையின் எல்க் ஹில்ஸ், மஞ்சனக்குறை, முத்தோரை, பாலாடா மற்றும் மேல்கிழகட்டி ஆகிய இடங்களில் அரை மணி நேரம் வரை இடியுடன் கூடிய லேசான மழை பெய்தது. வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் அனைவரும் மகிழ்ச்சி தெரிவித்தனர். கைவிரல்கள் ஒட்டி பிறந்த குழந்தைக்கு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்கள் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த கூலித் தொழிலாளி சுரேஷ் என்பவரின் 2வது குழந்தை ஸ்ரீஜா பிறக்கும் போதே வலது கையில் உள்ள 2 விரல்கள் ஒட்டியிருந்தது. இதனால் விரலில் அசைவு இன்றி செயல்திறன் குறைவாகவே இருந்தது. இதனையடுத்து தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கடந்த ஆண்டு குழந்தை ஸ்ரீஜா சேர்க்கப்பட்டார். குழந்தைக்கு முதன்முறையாக பிளாஸ்டிக் சர்ஜரி முறையில் ஒட்டியிருந்த விரல்கள் பிரிக்கப்பட்டன. ஒரு வருட கண்காணிப்புக்கு பிறகு பிரிக்கப்பட்ட விரல்கள் நன்றாக செயல்படுவது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து பெற்றோர்கள், மருத்துவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். அதிகரித்து வரும் கோடை வெப்பத்தின் தாக்குதலிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க புதுச்சேரியில் முக்கிய சாலை சந்திப்புகளில் தார்பாய் அமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பினை தற்போது காண்போம். கோடை வெப்பம் அதிகமாக இருக்கின்றது. வெப்பத்தை தணிக்க பொதுமக்களும் தன்னார்வலர்களும் நீர்மோர், தண்ணீர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு இலவசமாக தாகம் தீர்த்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த மாதம் 4ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை அக்னி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய வெயிலின் உச்சபட்ச வெப்பநிலை அதிகரிக்கும் வாய்ப்பு இருப்பதால் புதுவை அரசு பொதுப்பணித்துறை சார்பாக வாகன ஓட்டிகளின் நன்மையை கருதி முக்கிய சந்திப்புகளில் வெப்ப தடுப்பு பச்சை வண்ண தார்பாய் பந்தல் அமைத்திருக்கின்றது. இது கடுமையான வெயிலில் சிக்னலில் காத்திருக்கும் வாகன ஓட்டிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றது. பாண்டிச்சேரி அரசு PWD மூலமாக இந்த நிழற்கோடு அமைச்சுக்கிறாங்க. டிராஃபிக்கில் ரொம்ப கஷ்டப்படாமல் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து வெயில் ரொம்ப கடுமையாக இருக்கு. இன்னும் வந்து அக்னி நட்சத்திரம் வரப்போகுது. இது வந்து டூ வீலர்ஸ் உள்ள வரவங்களுக்கு, கார் ஓட்டுற வரவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கு. இது வந்து சீரிய முயற்சிக்கு பொதுமக்கள் சார்பாகவும் என்ன மாதிரி தன்னார்வ சார்பாகவும் நன்றியை தெரிவித்துள்ளது. புதுவை அரசின் பொதுப்பணித்துறைக்கு இந்த முயற்சிக்காக புதுச்சேரி மக்களின் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கோவை மாநகரின் போக்குவரத்து சந்திப்பில் வாகன ஓட்டிகள் நிழலில் நிற்கும் வகையில் பச்சை நிற வலைகள் கொண்ட மேற்கூரைகள் அமைக்கப்பட்டுள்ளன. வெயிலில் இருந்து தப்பிக்க இந்த கூரைகள் பயன்படுவதால் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பினை தற்போது காண்போம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சியில் 75% தென்னை சாகுபடி செய்யப்படுகிறது. பொள்ளாச்சி இளநீர் அண்டை மாநிலமான கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா மற்றும் தமிழகத்தின் சென்னை உள்ளிட்ட நகரங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது பொள்ளாச்சி பகுதியில் கடும் வறட்சி நிலவி வரும் சூழலில் நிலத்தடி நீர் மட்டம் சரிந்து நோய் தாக்குதலும் அதிக அளவில் உள்ளதால் இளநீர் உற்பத்தி குறைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நாள் ஒன்றுக்கு 2 லட்சம் இளநீர் வரை ஏற்றுமதியான சூழலில் தற்போது 1/4 என சுமார் 50,000 இளநீர் மட்டுமே உற்பத்தியாகி வருவதாகவும், விவசாயிகளிடம் 18 ரூபாய்க்கு கொள்முதல் செய்து வெளிச்சந்தையில் 35 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாகவும் பொள்ளாச்சியைச் சேர்ந்த தென்னை விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நிலத்தடி நீர், கிணறு, குளம் என அனைத்தும் வற்றி வாய்க்கால் பாசனத்தை மட்டுமே நம்பி விவசாயம் செய்யும் சூழலில் விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளதாகவும், அளவில் பெரியது, சுவையில் சிறந்தவை என பெயர் போன பொள்ளாச்சி இளநீர் தற்போது அளவும் குறைந்து தனது அடையாளத்தையும் இழந்து வருவதாக தெரிவிக்கின்றனர். மேலும் கேரள வாடல் நோய், வெள்ளை ஈக்கள் தாக்குதல் நோய் காரணமாக தென்னை மரங்கள் காய்ப்புத்திறனை இழந்துள்ளதாகவும் இப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் தெரிவிக்கின்றனர்.
பொள்ளாச்சியில் வந்து இளநீன்னு ஒரு ஃபேமஸான இளநீங்க 2 லட்சம் இளநீ போன வருஷம் போயிட்டு இருந்து இந்த வருஷம் வந்து அது 50,000 ரூபாய் குறைஞ்சி விவசாயிகளை பெரிய பாதிப்பு. நாங்கள்லாம் பாரம்பரிய குடும்ப விவசாயம் பண்ணுறவங்க, அப்பா அம்மா எல்லாமே விவசாய குடும்பத்தை சேர்ந்த தாத்தா காலத்துலேருந்து, இப்போது எங்களால் இதில் ஒன்றுமே பண்ண முடியாமல் தண்ணியும் இல்லை, மரத்துக்கு வந்து வெள்ளை காரணமாக பாதித்தது, இப்போ வேறுபாடல் நோயினால் பாதிக்குது, தண்ணி இல்லை, ரொம்ப சிரமப்பட்டுருக்குற பொள்ளாச்சி இளநீனா எங்கே பார்த்தாலும் பேர் சொல்லி குடிக்கிற அளவுக்கு இருந்த இளநீ இன்றைக்கி எல்லாமே நினைச்சி, போன வருஷம் இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி 40-30 ரூபாய்க்கு விற்ற இளநீ இன்றைக்கி 20 ரூபாய்க்கு கேட்குறாங்க. இளநீ கா தோட்டத்துக்குள்ளே 15 ரூபாய் 20 ரூபாய்க்கு விற்கிது. நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியும் விவசாயத்தினால நாங்கள் ரொம்ப பாதிச்சிட்ருக்குறோம். சரி பார்த்தீங்கன்னா சுமார் 2 லட்சம் இளநீ வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கி 25,000 இளநீ கூட ஏற்ற முடியாத நிலைமைக்கு வந்துட்டோம். காரணம் இந்த நோய் தாக்குதல் மற்றும் வறட்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இளநீ வந்து அங்கே சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இளநீ 50 ரூபா, ஆனால் இங்கே நம்மளுடைய தோட்டத்தில் வந்து 20 ரூபாய்க்கு கூட கேட்கறக்கு ஆள் இல்லாத சூழ்நிலை. ஏன்னா காரணம் இளநீ சிரித்திருச்சு, குவாலிட்டி வந்து இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு வியாபாரிகள் வந்து வாங்குறதுக்கு மாதிரி. கோடை வெயில் அதிகரித்து காணப்படுகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் இதுவரை இல்லாத வகையில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு கோடை வெயில் கொளுத்தி வருகிறது. மேலும் வெப்ப அலையின் தாக்கமும் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் சாலைகளில் செல்வதை பெருமளவில் குறைத்துக் கொண்டுள்ளனர். வெப்ப அலை மற்றும் கோடை வெயில் காரணமாக உடல் சோர்வை போக்கிக் கொள்ள இயற்கை உணவுப் பொருட்களான இளநீர், நுங்கு, கரும்புச்சாறு, கம்மங்கூழ், தர்பூசணி ஆகியவற்றை சாப்பிட்டு வருகின்றனர். இப்பொருட்களை விற்பனை செய்யும் கடைகளில் வியாபாரம் அதிகரித்துள்ளது. பொதுமக்கள் கடைகளில் சாப்பிட்டும் வீடுகளுக்கு வாங்கியும் செல்கின்றனர். உடலில் நீர்ச்சத்தை குறையாமல் பாதுகாத்துக் கொண்டு வெப்ப அலைகளிலிருந்து தங்களை காத்துக்கொள்வதாக நாமக்கலை சேர்ந்த பொதுமக்கள் கூறுகின்றனர். வெயில் தாக்கங்கள் வந்து அதிகமாக இருக்குது. 108 டிகிரி இன்னைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் நிலவி வருகிறது. இந்த சூழ்நிலையில் நாங்கள் வெளியில் எங்கே சென்றாலும் வந்து வெயில் தாக்கங்கள் அதிகமாக இருக்கிறதுனால நுங்கு, தர்பூசணிக்காய், இளநீ, லெமன் ஜூஸ் இப்படி எங்கள் உடம்புக்கு தேவையான நீர் ஆதாரங்களை சேர்த்து உடலை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம். பெண்கள், குழந்தைகள், மாணவர்கள், மாணவிகள் அனைவரும் வந்து வீட்டோடு இருக்கணும். வீட்டோடு இருந்து வெளியில் வர்ற மாதிரி இருந்தால் அந்த வெயில் தாக்கத்தின் அடிப்படையில் இயற்கையான நீர் ஆதாரங்களை எடுத்து உங்களுடைய உடம்புகளை வந்து பாதுகாத்துக்கணும். தர்பூசணி பழம், இளநீர், மோர், தயிர், எலுமிச்சம்பழம் சாறு இதெல்லாம் கூட நம்ம குடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயற்கையான உணவு முறைகள், கம்மங்கூழ், இப்போ ராகி கூழ் இதெல்லாம் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா கூட நம்ம வந்து உடம்புக்கு நல்லது தான். கூடிய அளவில் தண்ணீர் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம குடியிருக்கக்கூடிய பகுதிகளில் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய IPL கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கொல்கத்தா அணிக்கு எதிராக மும்பை அணி பந்து வீச்சை தேர்வு செய்துள்ளது. மும்பை வான்கடை மைதானத்தில் இந்த போட்டி நடைபெறுகிறது. இதில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்ததைத் தொடர்ந்து கொல்கத்தா அணி களம் இறங்கி விளையாட உள்ளது. உலகக்கோப்பை தொடருக்கான கனடா அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 20 அணிகள் பங்கேற்கும் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் நடைபெறுகிறது. இந்த தொடரில் பங்கேற்க உள்ள அணிகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே நியூசிலாந்து, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா அணிகள் அறிவிக்கப்படுகின்றன. இந்நிலையில் உலகக்கோப்பை தொடரில் களம் இறங்கும் கனடா அணியை அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. சாத்வின் ஜாஃபர் தலைமையிலான இந்த அணியில் ஆரோன் ஜான்சன், திலோன் ஹெலிகர் உள்ளிட்ட 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.